ஹனி அண்ட் ஹனி பீன்ஸ் தேன் மற்றும் தேனீக்களை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னா, ஹனி பீஸ் இன்செக்ட். தேனிங்கிறது ஒரு பூச்சினால இந்த உலகத்திலேயே தேனிங்கிற பூச்சி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சாப்பாடு தேன். அதெல்லாம் நம்ம மனுஷங்க எல்லோரும் சாப்பிட்றோம். ஆனால் வேறு எந்த ஒரு பூச்சியும் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டை நம்ம சாப்பிட்றது கிடையாது. தேனிங்கிற பூச்சி ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டை மட்டும்தான் நம்ம சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னென்னா, தேன் கெட்டே போகாது. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம தேனை மூடி வச்சிட்டோம்னா எவ்வளோ ஆயிரம் வருஷம் ஆனாலும் தேன் கெட்டே போகாது. தேனில் என்ன இருக்கும்னா, 80% ஆஃப் சுகர் அண்ட் 20% ஆஃப் வாட்டர். இது ரெண்டும் சேர்ந்ததுனா தேன். தேனீக்கள் ரொம்பவே சுறுசுறுப்பான ஒரு பூச்சி. தேனீக்கள் தூங்கவே தூங்காது. ஹனிபீஸ் நெவர் ஸ்லீப். அதுக்கப்புறம் ஹனிபீஸ்க்கு மொத்தம் 4 விங்ஸ் அண்ட் 5 ஐஸ் இருக்கும். 4 ரெக்கைகளும் 5 கண்களும் தேனீகளுக்கு இருக்கும். ஒரு தேன்கூட்டில் 3 வகையான தேனீகள் இருக்கும். குயின் பீ. குயின் பீ ஜென்ரேஷன் ரன் பண்ணும் ஒரே ஒரு குயின் பீ மட்டும்தான் ஒரு தேன்கூட்டில் இருக்கும். நெக்ஸ்ட், ஒர்க்கர் பீ. ஒர்க்கர் பீயும் ஃபீமேல் பீனா, இதோட வேலை என்னென்னா தேனை கலெக்ட் பண்ணுறது, தேன் கூட கட்டுறது, தேன் கூட பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட், ட்ரோன்ஸ். ட்ரோன்ஸுங்கிறது மேல் பீ. மேல் பீ வந்து ரீப்ரொடக்ஷனுக்காக எப்போவுமே குயின் பீ கூட தான் இருக்கும். குயின் பீ 2-5 வரைக்கும் உயிர் வாழும். ஒர்க்கர் பீ 4 வரை உயிர் வாழும். சம்மராக இருந்துச்சுன்னா 4, வின்டராக இருந்துச்சுன்னா 6 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ். மேல் பீஸ் வந்து 8 வரைக்கும் உயிரோடு இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு தேனீக்கள் 25 வரைக்கும் ட்ராவல் பண்ணும். ஒரு செகண்டுக்கு 200 அதோடைய ரெக்கைகளை அடிக்கும். வெயில் காலமாக இருந்துச்சுன்னா தேனீக்கள்னால ஒரு நாளைக்கு 2000x வரைக்கும் லே பண்ண முடியும். தேனீக்கள் ரொம்பவே சுத்தமான ஒரு பூச்சி. அதோடைய தேன் கூட எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கும். நம்மளுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு, நம்ம சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தேன்கூட்டிலே தேனீகள் சாகாது. தேன் கூட விட்டு வெளியே போயினா தேனீகள் சாகும். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் கூட தேன்கூட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. தேன்கூட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனால் குயின் பீ மட்டும்தான் தேன்கூட்டுக்குள்ளேயே பாத்ரூமை யூஸ் பண்ணும். ஒவ்வொரு தேனியும் அதோடைய வாழ்நாளில் 12 டீஸ்பூன் அளவு தேன்களை சேகரிக்கும். தேன் சாப்பிட்றதுக்கு மட்டும் நமக்கு பயன்படலை. 5000 மெடிசன்லேயும் தேனை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்ட்ரெஸ், வீக்னஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், விஷம் ப்ராப்ளம், பேக் பீட், டீத் பெயின், காஃப் அண்ட் ஆஸ்துமா, ஸ்டொமக் அல்சர், டயோரியா, டிசன்ட்ரி, வாமிட்டிங், ஹை பிளட் ப்ரெஷர், ஒபிசிட்டி, பேர்ன்ஸ், கட்ஸ் அண்ட் போன்ஸ், இது எல்லாத்தையும் குணப்படுத்த நம்ம தேனை கூட பயன்படுத்தலாம். தேன் கோல்டன் கலரில் தான் இருக்கும். அந்த தேன் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், மினரல்ஸ், அதாவது அயன், கால்சியம், பாஸ்பேட், சோடியம் குளோரைட், பொட்டாசியம், மெக்னீஷியம். 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஹனியில் 64 கலோரிஸ், 17.3 கிராம் ஆஃப் சுகர், 0 கிராம் ஆஃப் ஃபைபர், ஃபேட், ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கும். இது மட்டும் கிடையாது, நிறைய காஸ்மெட்டிக் கம்பெனிஸ் அவங்களுடைய ப்ராடக்டில் தேனை தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளும் வீட்டில் நேச்சராகவே தேனை வந்து நம்மளுடைய முகத்துலேயோ நம்மளுடைய பாடிலேயோ அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹனி அண்ட் ஹனிபீஸ்.